புதுசா வந்த டாக்டர் அவருக்கு பிடிக்காதவங்களை எல்லாம் சித்திரவதை பண்ண ஆரம்பிச்சாரு. வந்து 15 வருஷம் ஆச்சு மியூசிக்கில் கோல்டு மெடலிஸ்ட் பெரிய ப்ரொஃபஸர். கண்ணுக்கு முன்னாடி துள்ளி வெளியான குழந்தை அவளோட சிரிப்பு சத்தத்தை கேட்கணண்டா. சாகரத்துக்கு முன்னாடி ஒரு வாட்டிய குழந்தைய பார்க்கணண்டா வெற்றி. ஜெனரல் போர்டு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுங்க. என்ன ப்ரோக்ராம் தினேஷ்? முதல்ல இங்கே சர்வ் பண்ணிட்டு அப்புறம் மெயில் ஒர்க் போயிடலாம். தே ஆர் ஆல் வெரி ஹாப்பி யூ நோ. ஓ ரியலி? வி ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் அஸ். எப்படி ஆடுறாங்க பார்த்தீங்களா? வாங்க சார், எல்லாம் வாங்க, எல்லாம் வரிசையில் வாங்கம்மா. வா கல்யாணி, ஃபிலோமினா, ஆர்த்தி, எல்லாம் வாங்க வாங்க, வரிசையில் வந்து நில்லுங்க. வாங்க வாங்க. சார் ப்ரொஃபஸர், இந்த காலம் இன்னும் சரியா இல்லப்பா, நடக்க முடியும். வாங்க பாபுனா. வணக்கம். என்னாச்சு பாபுனா? ஒன்னா இருந்தது போதுண்டா பாபுனா, போதுண்டா. இந்த வாழ்க்கை மிருகங்களுக்கு கொடுத்தா நினைச்சதெல்லாம் கிடைக்குது. கொஞ்ச நாள் வெளியே போய் சந்தோஷமா இருக்கு. நீங்க தானே சொன்னீங்க சாகர் வரைக்கும் ஒன்னா இருப்போம். அதெல்லாம் நான் உணர்ச்சி வசப்பட்டு பேசினதுடா. எத்தனையோ வருஷமா குழந்தைய பார்க்கணும் துடிச்சிட்டு இருக்க ப்ரொஃபஸர், வெளியே போய் வாழணும்னு ஆசைப்படுற கணேசன், கூடவே ஆர்த்தியை கூட்டு போங்கடா. பாவண்டா ஆர்த்தி, நம்ம பார்வைக்கு தான் சின்ன பொண்ணு, மத்தவங்க பார்வைக்கு பவுனா. புதுசா வந்த டாக்டர் நல்லவல்லடா. பேரு ஆர்த்தி, 15 இயர்ஸ். நீ கேட்டது ஓகேவா? She is active. அழகாம இருக்கா. இதுக்கு மேல என்னடா வேணும்? பாஷ்யம், திஸ் இஸ் மை ஃபோர்த் மேன். ஓகே, லீவ் இட் டு மீ மேன். தினேஷ், பாஷ்யத்தை சீஃப் கெஸ்டா ஃபிக்ஸ் பண்றப்பவே தெரியும் இதுக்குள்ள ஏதோ ஒரு பிளான் இருக்குன்னு. டேய், என்னடா பண்ணுவ, என்ன பண்ணுவ? இந்த ஹாஸ்பிடல்ல இருந்து 15 வயசு ஆர்த்தி இல்ல, 75 வயசு கேள்விய கூட தூக்கி போக முடியாரா? ஆர்த்தி தான் தூக்கி வளர்த்த போடணும்னு சண்டை போட்டா முடியல. நீங்க மட்டும் கூட்டு போலனா ஆர்த்தி தூக்கிட்டு போயிடுவாங்கடா. என்ன பண்றது?
கணேசனுக்கு எல்லாம் தெரியும், அவன் பார்த்துக்குவான். தீபாவளி தான் சரியான டைம். இதுவரையிலும் அருமையான பல நிகழ்ச்சிகளை கண்டு களித்தோம்.